மாஸ்க் போடாம வெளிய போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. காங்கிரஸ் கட்சியின் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நடிகையும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளருமான குஷ்பு காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்திக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். 6 வருடங்கள் கழித்து காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார் குஷ்பு. Good afternoon to everyone. Respected Ravi ji, Samit Patra ji. Check. Hi, can you, am I audible? Okay. Respected Ravi ji, Samit Patra ji, Murugan ji, Islam ji on the dais, and my very good friends from the press and everyone here. It gives me immense pleasure to take a step forward and become a part of Bharatiya Janata Party today, which over a period of time I have come to an understanding that if the nation has to move forward, we need somebody like our Honorable Prime Minister Narendra Modi ji to take the country in the right direction and to its glory. I am completely at service to Bharatiya Janata Party, and I promise to do my best at the responsibilities that will be given to me, and I'll do my best to make sure that my state, Tamil Nadu, sees victory in the upcoming elections in Tamil Nadu. And I am here as the millions of people of this country who have great hopes on Bharatiya Janata Party under the esteemed leadership of our Honorable Prime Minister Narendra Modi ji, that I will work like any other kadar, any other worker, to the best of my abilities. Thank you very much. I'll speak to all of you individually a little later. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியுடன் இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியில சேர்ந்திருக்கேன். 10 ஆண்டுகளாக அரசியல் இருந்ததுக்கு அப்புறம் எது நல்லது, எது நாட்டுக்கு நல்லது, எது மக்களுக்கு நல்லது, அதை உணர்ந்த பின் இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில நான் சேர்ந்திருக்கேன். நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நாடு முன்னேறணும்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு தலைவன் இருந்தாதான் நாடு முன்னேற முடியும். அதை உணர்ந்த பின் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில நான் சேர்ந்திருக்கேன். மீதியெல்லாம் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில நான் பேசிக்குவேன், பட் இப்போதுக்கு இது மட்டும். ஐ எம் ஹியர் டு ஸ்டே. தேங்க்யூ. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது திருமதி குஷ்பு அவர்கள் வேறு விதமான கருத்துகள் வைத்திருந்த காரணத்தினால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அவருக்கு வழங்கியிருந்த அகில இந்திய செய்தி தொடர்பாளர் என்ற பொறுப்பில் இருந்து அவரை விடுவித்திருக்கிறார்கள். குஷ்பு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரசிற்கு வந்த பிறகு அகில இந்திய தலைமை அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய அளவில் பொறுப்பு வழங்கியது. இதைவிட ஒரு உயர்ந்த பொறுப்பு காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு கிடைத்திருக்காது, வேறு எந்த கட்சியிலும் கிடைக்காது. ஆனால் அவர்கள் ஏதோ காரணத்திற்காக இன்றைக்கு காங்கிரசின் மீது சில குறைகளை சொல்லிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். அவருக்கு இது அழகல்ல, இது அவருக்கு பெருமை சேர்க்காது. சமீப காலமாகவே கட்சிக்கு விரோதமான கருத்துக்களை அவர் சமூக வலைதளங்களில் சொல்லி வந்தார். அமித்ஷாவிற்கு ஆதரவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு அறிக்கைக்கு மாற்று கருத்தை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருந்தவுடன்
அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதெல்லாம் புஷ்பா அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என காங்கிரஸ் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் இவர் அவருக்கு வாழ்த்து செய்தி தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் வெளியே சென்றிருப்பதற்காக சொல்லுகிற காரணங்கள் தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்று அவர் சொல்லுகிற காரணம் எல்லாம் ஏற்புடையதல்ல. எல்லா முக்கியத்துவமும் அவருக்கு வழங்கப்பட்டது. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் அழைக்கப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக கட்சியினுடைய மத்திய தலைமையோடு அவர் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார். இவ்வளவு இருந்தும் கூட அரசியல் ரீதியாக அவருக்கு சில காரணங்கள் தேவைப்படுகிற காரணத்தினால் இன்றைக்கு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவருடைய கணவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் முருகன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இப்படியாக தொடர்ச்சியாக அவர்கள் இங்கிருந்து அங்கு செல்வதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவர் சென்றிருக்கிறார். அவர் செய்திருப்பது நல்ல காரியம் அல்ல, தவறான காரியம். அது மட்டுமல்ல, மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது என்கின்ற ஒரு தத்துவத்தையும் அவர் உதிர்த்திருக்கிறார். மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது என்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கருத்து. இரவும் பகலும் வருகிறது என்று சொன்னால் அது ஒரு மாற்றம். ஆனால் தான் கட்சி மாறுவதற்காக அதை அவர் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எந்த உதாரணத்தை எதனோடு பொருத்துவது என்பது தெரியாமல் முன்னுக்கு பின் முரணாக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரஸ், இன்றைக்கு காங்கிரஸிலிருந்து பாரதிய ஜனதா, போகிற பொழுதே மாற்றம் தவிர்க்க முடியாதது என்கின்ற பொன்மொழி. அப்படி என்றால் பாரதிய ஜனதாவிலும் அவருடைய தேவை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அங்கிருந்தும் அவர் விலகுவார் என்பதற்கான சான்றுதான் இவைகள். எனவே இதனை வந்து காங்கிரஸ் பெரிதாக எடுத்துக்கொள்ளும். ஒரு காலத்திலும் கிடையாது. காங்கிரஸ் 100 ஆண்டை கடந்த அரசியல் இயக்கம், பல்வேறு தலைவர்களை சந்தித்திருக்கிறது, பல்வேறு பிரபலங்களை சந்தித்திருக்கிறது, பல்வேறு போராட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறது, பல்வேறு விதமான கட்சி பிரிவினைகளை அது பார்த்திருக்கிறது. எனவே அரசியலில் காங்கிரஸ் பார்க்காத கோணம் கிடையாது. எனவே குஷ்புவினால் எந்த விதமான மாற்றமும் வராது. குஷ்புவை ஒரு அரசியல் தலைவராக தமிழக மக்கள் பார்த்ததில்லை, அவரை ஒரு சிறந்த நடிகராக மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள். எனவே அரசியல் ரீதியான எந்த மாற்றமும் காங்கிரஸ் கட்சியில் ஏற்படாது என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து. அவங்களுக்கு வந்து உரிய பதவிகள் மரியாதைகள் இங்க தரப்படவில்லை என்று ஒரு குறிப்பாட்டை வந்து வைக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. போகிறவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். நான் அறிந்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. உயர் பதவியில் இருந்தவங்க வந்து அவர் வந்து சரியா வந்து செயல்பட விடாம அவர் வந்து ஒதுக்கி வச்சதா அவர் செயல்பட்டு தேசிய அளவில் இருக்கிற ஒரு தலைவர். எனவே அவருக்கு மேல இருக்கிறவங்க யாருன்னு அவர் சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. பட் அவைகள்லாம் உண்மை அல்ல. போவதற்கு ஒரு காரணம் வேண்டும், அதற்காக அவர் சொல்றார். சட்டமன்றத்தில் திமுக போது காங்கிரஸ் அவர்கள் எவ்வளவு தொகுதிகளை அது தேர்தல் அறிவித்த பிறகு கட்சி அமர்ந்து முடிவு செய்யும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் சமாதானமாகலைனா ஜனாதிபதி ஆட்சி, டெல்லி உத்தரவால் இணைந்த இபிஎஸ் ஓபிஎஸ், சாத்தான்குளம் கொடூரம், அதிரவைக்கும் போஸ்ட்மார்ட்டம், அம்பலப்படுத்திய சிபிஐ, திமுக 200 சீட், ஐபேக் ரிப்போர்ட், அதிர்ச்சியில் கூட்டணி கட்சிகள், சாதி தாண்டி காதல் திருமணமா, நொறுக்கப்பட்ட வாழ்க்கை, சாதித்தாரா எடப்பாடி, காத்திருக்கும் சவால்கள், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.